ஜெயடிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜெயடிவியின் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி ரெண்டு ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி மசாலா சிப்ஸு, உருளைக்கிழங்கு மசாலா சிப்ஸு, இது கொஞ்சம் மசாலா சேர்த்து பண்ணுற மாதிரி. அடுத்தது ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்டு தேன் மிட்டாய். சின்ன பிள்ளைகளனாலாம் வந்து சின்ன சின்ன கடைகளில் கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா இப்போவும் கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப இதுவாக இல்லாமல் கொஞ்சம் அங்கங்கே கிடைக்கிது. பட் இது ரொம்ப நாள் இதை தேடி அலைஞ்சிருக்கேன் நான். இது எப்படி பண்ணுறது? ஏன்னா அது சின்ன பிள்ளைகள் நம்மளை ஈர்த்த ஒரு விஷயம், சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அதில் வந்து இந்த தேன் மிட்டாயும் ஒன்று. பார்த்திங்கன்னா அதை உடைச்சா அதில் இருக்க அந்த ஜீரா வந்து தேன் மாதிரி, அது அவ்வளோ ரசித்து சாப்பிடும். அந்த கலர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் தேடி ஒரு வழியாக அந்த ரெசிபி கிடைச்ச போது அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி நேயர்களோட அந்த ரெசிபியை தான் நான் பகிர்ந்துக்க போகிறேன், தேன் மிட்டாய். ஆனால் முதல்ல நம்ம பார்க்க போகிறது மசாலா சிப்ஸு, அதாவது உருளைக்கிழங்கு மசாலா சிப்ஸு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அது செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருளுங்கிறதையும் பார்க்கலாம். மசாலா சிப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2, தோல் நீக்கி மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். கடலை மாவு 1/2 கப், கார்ன்ஃப்ளார் எனப்படும் சோள மாவு 1/4 கப், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த மசாலா சிப்ஸ் தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் இதை கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சிடுறேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்க நேரம் நம்ம கலந்துக்கலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தது, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ அந்த துண்டுகள் கிடச்சிது. அதனால் அதை நல்லா தோல் செய்விட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவிட்டு நல்ல மெல்லிய துண்டுகளாக அதில் நறுக்கிடுங்க. ஸோ சிப்ஸ் வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கணும்னா மெல்லிய துண்டுகளை நறுக்கிடணும். இன்னொன்று என்னென்னா, இதை நல்லா கழுவிட்டு நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா. தண்ணியிலேருந்து எடுத்து புழிஞ்சு நல்லா ஒரு துணியில் ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த மசாலாலாம் கலப்புறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி காய வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சிப்ஸு நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா கடலை மாவு, கார்ன்ஃப்ளார்னு சொல்கிற சோள மாவு, மிளகாத்தூள், எள். இந்த எள் வந்து அவரோட விருப்பம், பிரியப்பட்டால் போட்டுக்குங்க, வேண்டாம்னு நினச்சா இருக்குங்க. பட் எள் அங்கங்கே கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. அடுத்து இஞ்சி பூண்டு, அப்புறம் உப்பு வந்து கைக்கு அளவா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எப்படி இருந்தாலும் எண்ணெயில் பொரிய போகுது, பட் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுற போது அந்த கிறிஸ்மஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற ஈரத்துலேயே இது நல்லா பிசறிக்கிட்டால் போதும். இதுக்கு தண்ணி தெளிக்க வேண்டாம், நம்ம தண்ணியை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ தண்ணி ஊற்றிட வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பகுதியை பகுதியாக பிரித்து பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த உப்பு போட்டு இது போடும்போது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் இதில் பகுதி பகுதியாக பிரிச்சுட்டு போட்டிங்கன்னா இந்த தண்ணி விடாமல் இருக்கும். தண்ணி விடுறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் என்னென்னா இந்த தண்ணியில் அப்படியே அந்த மிளகாத்தூள் எல்லாமே கரைஞ்சி அதில் ஓடி போயிடும். அதனால் தண்ணி விடாத அளவு பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பாருங்கள், அந்த தண்ணியே இல்லாமல் நம்ம பிசரும் போதே அதுலேருந்து ஈரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், எல்லாம் அப்படியே கோட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கோட் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா நம்ம போட வேண்டியது தான். இப்போ இந்த மசாலா சிப்ஸ்க்கு எல்லாம் கலந்து வச்சுட்டு வந்தது நறுக்கின உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு துணியில் ஆற போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் கடலை மாவு, கார்ன்ஃப்ளாரு, எள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பிசறியிருக்கோம். ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். நம்ம வந்து இது அப்படியே நல்லா பிசறினதை உதுத்து போடணும். இப்போ பாருங்கள், அது பிசறி வச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே கொஞ்சம் சத சதன ஆகிருக்கு பாருங்கள். இந்த தீ அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக தெரியணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தீயை வந்து நல்லா குறைச்சிட்டு இது போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தீ கூட்டுங்க. பொதுவாக நம்ம வந்து அடுப்பில் ஏதாவது ஒரு வேலையாக இருக்கும்போது எண்ணெயை காய வச்சுடுவோம். அது என்ன இடம் வேறு ஏதாவது வேலையை பார்க்குற போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடும். அந்த பதட்டத்தில் என்ன பண்ணிவிடுவோம், தடால்னு எண்ணெயில் வந்து நம்ம போட வேண்டிய கடுகோ மிளகாவோ எதுவோ சட்டுன்னு போட்ட உடனே அந்த சூட்டுக்கு அப்படியே அது கருகி போயிடும். ஒன்றுமே பண்ண வேண்டாம். நம்ம ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு அவசரத்தில் செய்கிறோம், இதுவாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, நல்ல எண்ணெய் புகையை காஞ்சிருச்சுன்னு டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-5 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டுட்டு மற்ற வேலைகளை பார்த்து திரும்ப வரும்போது அது கரெக்டான சூட்டில் இருக்கும்.
அந்த சமயத்தில் நம்ம வந்து போட்டு பார்த்துட்டு பொரிச்சோ இல்லை தாளிச்சோ கொட்டினோம்னா சரியாக இருக்கும். அல்லது கொஞ்சமாக எண்ணெய் இருந்து வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதோடு ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெயை மொண்டு எடுத்துருங்க. ஸோ ஹீட்டரை வந்து அது அட்ஜஸ்ட் ஆகிடும். ஆனால் அந்த பதட்டத்தை அப்படியே போட்டுட்டோன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அது கருகுச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு இந்த மாதிரி சோதிச்சு பார்த்து பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இதில் எண்ணெயை காய வச்சுருக்கோம், காய வச்சுருக்கும்போது இது நல்லா கரெக்டாக காஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் நிறைய உதுத்து விட்டு தீயை குறைச்சி வச்சு உதுத்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்போ தான் நான் தீயை கூட்டியிருக்கேன். இது நல்லா சத்தம் இல்லாமல் வெந்து எடுக்கணும் நம்ம. அப்போ தான் அந்த சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். கூடினா மட்டும் ஒரே அளவில் வெட்டிக்கிட்டிங்கன்னா இது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மசாலா சிப்ஸுக்கு எல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் அதை அடுப்பில் போட்டிருந்தேன். இப்போ வந்து இந்த எடுக்க போகிற நேரத்தில் தீ கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ஏன்னா நல்லா வெந்து அந்த தனிச்சத்தெல்லாம் இல்லாமல் அது வேகும்போது, அது வேகத்துக்கான கொஞ்சம் டைமை கொடுக்கும்போது எல்லாம் நல்லா தீ ஜாஸ்தியாக வச்சு நல்லா வேக விட்டுட்டு இப்போ தீயை நல்லா குறைச்சிருக்கேன். இது கொஞ்சம் சத்தம் அடங்கினோன்னா அப்படியே எடுத்துடலாம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் உருளைக்கிழங்குல பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் வந்து சேனைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட்டு இதிலெல்லாம் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். இன்ஃபேக்ட் நல்லா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு கூட நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா கிறிஸ்பாக போட்டு எடுக்கணும். சேனைக்கிழங்குல கூட நல்லா இதே மாதிரி மெல்லிசாக நறுக்கி எடுத்துட்டு இதே மாதிரி பெசரி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பொதுவாக அந்த கல்யாண வீடுகளெல்லாம் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்னதாக கட்டங்கட்டமாக நறுக்கி அதோட கூட பொட்டுக்கடலை அப்புறம் முந்திரி பருப்பு அது கல்கண்டு இதெல்லாம் போட்டு கூட பரிமாறுவாங்க. அந்த மாதிரி நம்ம நறுக்கி பண்ணுறது அப்படியே நம்ம பொடி பொடியாக நறுக்கியும் பண்ணிக்கலாம். அது சேனைக்கிழங்கு இதே மாதிரியே நல்ல நீல வாக்கில் நறுக்கியும் பண்ணிக்கலாம். பட் மசாலாலாம் கலந்து பண்ணும்போது தான் அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போது இந்த சேனைக்கிழங்கு சொன்னேன் இல்லையா, அந்த சேனைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மெல்லிய துண்டுகளாக தோல் நீக்கிட்டு நறுக்கிட்டு நல்லா கழுவிடுங்க. பொதுவாக அந்த சேனைக்கிழங்குலாம் சமைக்கும்போது அதை கொஞ்சம் உப்பு புளியும் போட்டு வேக விடுவாங்க. அந்த அரிப்பை எடுக்கணும். நம்ம தண்ணியில் வந்து இப்போ அது வேக போட போகிறது இல்லை, அதனால் தண்ணியிலேயே புளியும் உப்பையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் சேனைக்கிழங்க நறுக்கி போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இதே மாதிரி துணியில் ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பெசரி பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக தேனைக்கிழங்கு, கேரட்டு, இதுக்கு அந்த டேப்பியோக்கான்னு சொல்கிறோம் இல்லையா, மரவள்ளி கிழங்கு, அது இது எல்லாமே இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மரவள்ளி கிழங்குல ஒரே ஒரு இது என்னென்னா கொஞ்சம் கிறிஸ்மஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம், ஏன் இவங்க எண்ணெய் சேர்த்தாங்க. அந்த எண்ணெய் சேர்க்கும்போது கிறிஸ்மஸோட வித்தியாசமே உங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் அந்த முறுமுறுப்பு, அந்த முறுமுறுப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால லேசர் இதில் கொஞ்சம் எப்படி தான் எண்ணெயில் வேக போகிறதுனாலும் அதை சுற்றி எண்ணெயை கொஞ்சம் பரவலாக கலந்துட்டு பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு முறுமுறுப்பு நல்லாவே இருக்கும். அதனால தான் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டிஸ்பிளே பவுலில் போட்டுடலாம். இது ஆக்சுவலாக ஒரு ஸ்நாக் மாதிரி மட்டும் கொடுக்காம நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கும் இதை வச்சுக்கலாம். ஒரு புளி சாதம் பண்ணாலும் சரி, ஒரு எலுமிச்சம்பழம் சாதம் அல்லது ஒரு சாம்பார் வச்சாலும் சரி, இதை கொடுத்து நம்ம அதோட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்த அனுப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது நறுக்கிற போது மட்டும் ஏறக்குறைய எல்லாம் ஒரே சைஸில் நறுக்கணும்னா வெந்து எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஒன்று சாஃப்டாகவும் ஒன்று முறுமுறுன்னு இல்லாமல் ஒரே மாதிரி வேணும். ஸோ நல்ல ஒரு வாசனையாக, நல்ல இந்த எள் வாசனையோட, இஞ்சி பூண்டு வாசனையோட, உப்பு காரமாக ஒரு நல்ல மசாலா சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த டிஷ் வந்து தேன் மிட்டாய். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஜெயா டிவியின் அரசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவியின் அறுசுவை இது தனி சுவை. நம்ம முதல்ல மசாலா சிப்ஸ் செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ நீ அடுத்து பார்க்க போகிறது தேன் மிட்டாய். இந்த தேன் மிட்டாய்க்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இட்லி, புழுங்கல் அரிசி 1 கப்,
முழு உளுந்து 1/4 கப், சர்க்கரை 1 கப், சிகப்பு கலர் சிறிதளவு, ஆப்ப சோடா 1/2 டீஸ்பூன். எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த தேன் மிட்டாய்க்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கான அரிசியும் உளுந்தியும் குறைஞ்சது 4-5 மணி நேரம் ஊற போட்டுடணும். ஊற போட்டு அதில் வந்து அந்த 4-5 மணி நேரம் ஊறுறதுலேயே ஒரு லேசு ஒரு புளிப்பு ஏறும். அதில் அதுக்கப்புறமா நைஸாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ நல்லா ஓரளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சிடணும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த அரைச்சதில் தான் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சர்க்கரை பாகை முதல்ல வச்சு எடுத்துடலாம். இப்போ முதல்ல சர்க்கரையை வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிடலாம். இந்த சர்க்கரை கொஞ்சம் கரையிற அளவுக்கு, சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்குள்ளார நம்ம ஒரு பாத்திரத்தில் மாவை கலந்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா பதமாக இருக்குது. சர்க்கரை கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, தீ கொஞ்சம் நிதானம் பண்ணலாம். ஏன்னா அதுக்குள்ளே இதை கலக்கிறோம் அப்படின்னா இதில் இந்த கலர் மாவில் ஆப்ப சோடா 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா இதையும் நம்ம நல்லா கலந்துக்கணும். நல்லா 1 கப் இட்லி புழுங்கல் அரிசி, அதுக்கப்புறம் அதோட கூட 1/4 கப் உளுந்து, ரெண்டுத்தையும் 4-5 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அது கிரைண்டரில் மிக்சியில் இருந்தால் இந்த பதத்துக்கு இந்த அளவு தண்ணி ஊற்றலாம். ஸோ இந்த அளவு தண்ணி ஊற்றி அரைக்க முடியும் அதில், அதனால் அரைச்சிடுங்க. அரைச்சி எடுத்த கலவையில் நான் இப்போ ஆப்ப சோடாவும் கலரும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். எண்ணெய் சர்க்கரை ஒரு பக்கம் ரெடியாக வச்சு காய வச்சுக்கிட்டு இருக்கேன் அடுப்பில் பாகுக்கு. அடுத்தது எண்ணெயும் அடுப்பில் வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பாகு ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம இதை கிள்ளி விடுவோம் காயிற எண்ணெயில். சர்க்கரை நல்லா கரையுது, கரைஞ்சி கொதி வருது பாருங்கள். இது வந்து இந்த அரைக்கம்பி பதம் இருந்தால் போதும். அப்போ தான் இந்த அரைக்கம்பி பதம் அப்படின்னா உங்களுக்கு மேலே ஒரு க்ளாஸியாக ஒரு லுக் இருக்கும். அதோடு சரி, அதுக்கு மேலே சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை பொடி பண்ணி அதை பிரட்டி எடுப்பாங்க. அந்த சர்க்கரை ஜீராவில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முழு சர்க்கரையவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதில் பிரட்டி எடுப்பாங்க. பட் இந்த சர்க்கரையை நல்லா ஊறுற போது உங்களுக்கு அந்த கலரோட அதோடய போதும். என்னோடய இது விருப்பப்பட்டவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது மேலே கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கோட்டிங் கொடுக்கலை, விருப்பப்பட்டவங்க அந்த கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை இந்த அரைக்கம்பி பதம் வர வரைக்கும் 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா சரியாக போயிடும். ஆக்சுவலாக இது பல வருஷங்களுக்கு முன்னாடி, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பரவலாக பெரிய பெரிய கடைகள்லாம் கிடையாது. சின்ன சின்ன பொட்டி கடைகள் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா கேக்கு, அப்புறம் பட்டர் பிஸ்கெட்டு, இந்த மாதிரி அப்புறம் எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, இந்த மாதிரி இந்த தேன் மிட்டாய் இதெல்லாம் வச்சு விற்பாங்க. அதே மாதிரி ஒரு குச்சியில் ஒரு கழியில் வந்து மேலே பொம்மை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஒரு ரோஸ் கலரில், அது நம்ம வந்து ஒரு 5 பைசா 2 பைசான்னு கொடுத்தோம் அப்படின்னா அழகாக ஒரு இந்த ஸ்வீட்டாலே ஒரு வாட்சு மோதிரம்னு பண்ணி கொடுப்பாங்க. அது விளையாட்டுக்கு, அப்போ அந்த விளையாட்டோடையே நம்ம வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு நல்ல ஹெல்த்தியாக தான் இருந்திருக்கோம். இப்போ ரொம்ப பார்க்குறோம் நம்ம. ஆனாலுமே குழந்தைங்க பார்த்திங்கன்னா முந்தி நம்ம இருந்த அந்த இது வந்து இல்லைன்னா சாப்பாட்டில் அந்தளவுக்கு மாறுபட்டுருக்கு. நம்ம நிறைய நல்ல விஷயங்களில் நிறைய சாப்பிட்டு பழகியிருக்கோம் அந்த நாளில். ஸோ இதை திரும்ப வரும்போது நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து இந்த மிட்டாய், இந்த தேன் மிட்டாய்க்கான ரெசிபியை நான் தேடி அலைஞ்ச போது வண்ணாரப்பேட்டையிலேருந்து ஒருத்தர் ஸ்வீட் பண்ணுறவர், எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக ஏற்பாடு பண்ணி அவங்க சொல்லி கொடுத்து இன்றைக்கி அந்த ஸ்வீட்டை உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து அன்றைக்கி அரிசி உளுந்து இதெல்லாம் உடம்புக்கு நல்லதான ஒரு விஷயங்கள். அதில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட் பண்ணி ஒரு அட்ராக்டிவ் கலரோடு எப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த தொட்டு நீக்கும்போது அந்த பாகு பதமானது அப்படியே வந்து உடையும். அதுனா அரைக்கம்பி பதம் உங்களுக்கு அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த பதத்தில் இதில் தீங்கன்னு தெரியும் பாருங்கள். இந்த பதம் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அந்த பாகு பதம் பற்றி நிறைய நம்மளோட நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். முதல்ல பிசுக்கு பதம் குலாப் ஜாமுன்லாம் பண்ணுறதுக்கு, கொதிக்க வச்சு இறக்கிறது ரசகுல்லாக்கு, அடுத்த ஸ்டேஜ் குலாப் ஜாமுன். அந்த நான் இப்போ எண்ணெய் காய போட்டிருக்கேன் அடுப்பில், இது எண்ணெய் காயணும். அடுத்தது பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க, அந்த பிசுக்கு பதம் வந்து குலாப் ஜாமுனுக்கு. அதை தாண்டி அரைக்கம்பி பதங்கிறது பாதுஷாக்கு. அந்த பாதுஷாவுக்கு மேலே கோட்டிங் வேணால், ஒரு பளபளப்பு மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இந்த அரைக்கம்பி பதத்தில் பாதுஷா ஊற வச்சுக்கலாம். இந்த 1 கம்பி பதங்கிறது அடுத்த ஸ்டேஜ்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு மைசூர் பாக்கெலாம் கிளறோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அதாவது இந்த ஒரு கம்பி பதத்துலேயும் கிளறலாம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்லையும் கிளறலாம். அதுக்கப்புறம் இந்த நொக்கல்னு சொல்ல முந்திரி பருப்பு இதெல்லாம் கிளறி இறக்கணும். அதுக்கப்புறம் இந்த சங்கு சீடெல்லாம் கிளறி இறக்கும்ல, அது வந்து லாஸ்ட்டு பதம் நல்லா பூத்து வரும். நீங்கள் கொட்டி கிளறும் போதே அப்படியே விளவிலையும் பூத்து போயிடும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொன்றும் உண்டு. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது வந்து இதுக்கு அரைக்கம்பி பதம், அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் ஒரே ஒரு சௌரியம் என்னென்னா, ஒருவேளை நீங்கள் இது மாதிரி வச்சுட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு எலுமிச்சம்பழ சாறு விட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு கட்டிப்படாது, அது அப்படியே அந்த வந்து இலகுனா மாதிரியே இருக்கும். ஒருவேளை அந்த எலுமிச்சம்பழ சாறு விடலை, இல்லை ஒரு தடவை நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, ஓரளவு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் கொதிக்க விடலாம், தப்பு கிடையாது. இந்த எண்ணெய் காய்ச்சல் ரொம்ப வந்துடக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கணும். ஏன்னா உள்ளும் புறமும் வெந்து எடுக்கணும். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கிள்ளி போட்டதும் மெதுவாக மேலே எழும்பி வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியை தொட்டுக்கோங்க, நல்லா சின்ன சின்னதாக கிள்ளி விடுங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். இப்போ இந்த மாதிரி நிதானமான தீயில் வேகும்போது அது ரெண்டு உள்ளும் ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கும், வெளியிலையும் வெந்து வரும். ஜெயா டிவியின் அரசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவியின் அரிசுவை இது தனிசுவை. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் வேகணும்னா, கிறிஸ்பாக வெந்ததுன்னா தான் உங்களுக்கு வந்து அது ஊறினோடனே அந்த கிறிஸ்ப்னஸோட ஒரு சாஃப்ட்னஸும் கிடைக்கும். அதே மாதிரி அது கிள்ளி போடும்போது ஒரு சின்ன கவனம், ஒன்று கிள்ளி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இன்னொன்று கிள்ளி, அந்த மாதிரி மெது மெதுவாக கிள்ளி போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ லேசாக ஒட்டியிருந்து நான் பிரித்து விட்டுருந்தேன், அந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இதை நேரடியாக எடுத்து நம்ம ஜீரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜீராவில் போட்டுடலாம். எண்ணெயை மட்டும் நல்லா வடிய விட்டுடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஊர்னதை இந்த அது நல்லா இழுத்துருக்கோம். எடுத்து அந்த ஜீராவை நல்லா வடிய விட்டுட்டு ஒரு பவுலில் போட்டுடலாம். இதுக்கப்புறமும் அது மேலே சக்கரை தூவுறவங்க இருக்காங்க. எனக்கு வந்து இந்த இனிப்பே கொஞ்சம் நமக்கு சுள்ளுன்னு இருக்கும், பட் தேவைப்பட்டால் நீங்கள் விருப்பப்பட்டவங்க அந்த மாதிரி நல்ல ஒரு கலர் கொடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த 4-5 மணி நேரம் அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது காரணம் அது லேசாக புளிப்பு ஏறும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த புளிப்பு ஏறும்போது அது ஒரு மாதிரி அந்த புளிப்பு லேசாக தெரிகிற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒருவேளை அந்த புளிக்கிறதுக்கு எதுக்கான நேரம் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சமாக அதில் வந்து அதாவது இந்த எலுமிச்சம்பழ சாறை வந்து சக்கரையில் புரிஞ்சுக்கலாம், சக்கரை பார்க்கல, அது வந்து கட்டித்தட்டாமையும் இருக்கும், அதே சமயம் ஒரு லேஸ் புளிப்பு கொடுக்கும். அந்த புளிப்பு ருசி பிடிச்சவங்களா இருந்தால் அதை செஞ்சுக்கலாம். இந்த தேன் மிட்டாய் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சு நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே கோட்டிங்கிற போது ஒரு டல் லுக் வந்துடும், அதுக்கு இது நல்லா பளபளப்பளனு பார்க்கவே நல்லாயிருக்கு. ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்ல ஒரு 15-20 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா இன்னும் நல்லா அதை அப்சர்வ் பண்ணிக்கும், அதாவது இந்த ஜீராவை உள்ளே எடுத்துக்கும். உடைக்கும் போது அதில் அழகாக உங்களுக்கு நல்லா அந்த ஜீராவே தெரியும், அது உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்த இந்த தேன் மிட்டாய்க்கும் மசாலா சிப்ஸ்க்கும் ஒரு சின்ன ரீகேப். மசாலா சிப்ஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு மெல்லிய துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் அலசிட்டு துணியில் காய போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கடலை மாவு, சோள மாவு,
அதுக்கப்புறம் மிளகாத்தூள், எள்ளு, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயும் விட்டு பெசரிட்டு காயிற எண்ணெயில் தூவின மாதிரி தூவி நல்லா சத்தம் அடங்குற வரைக்கும் பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா மசாலா சிப்ஸ் தயார். இப்போ இந்த தேன் மிட்டாய்க்கு ஒரு சின்ன ரீகேப். தேன் மிட்டாய்க்கு பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு பங்கும் உளுந்து கால் பங்கும் சேர்த்து ஒன்று நல்லா ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு புழுங்கலரிசியை, அதுக்கப்புறமா எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்ச மாவில் கொஞ்சமாக கலரும் ஆப்ப சோடாவும் போட்டு தலை தலை கலந்து எடுத்துக்கிட்டு எண்ணெயை காய வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக கிள்ளி அதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். ஒரு பக்கம் சர்க்கரையை வந்து பாகு வச்சுக்கிட்டு அரைக்கம் பதம் வந்து அதுக்கப்புறமா இறக்கி ஆற வச்சுட்டு இந்த பொரித்த தேன் மிட்டாய்களை அதில் போட்டு நல்லா ஊற விட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா தேன் மிட்டாய் தயார். ஸோ நிச்சயமாக அது ரெண்டு டிஷ்ஷுமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நேரில் அனைவருமே அதை ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட வரும் வாரம் அறுசுவை தனிசுவை நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.